இது பாருங்க, ரம்பூட்டான் பழம். இது அதாவது மலாய், அந்த நாட்டில் தான் இது ஃபஸ்ட்டு இந்தோனேசியாவிலலாம் இருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் இது இருக்குது. நமக்கு சீசன் காலங்களில் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த ரெண்டு மூணு மாதங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து இதை பார்த்துட்டு நான் விலகி போயிருக்கேன். அது அப்புறம் வாங்கும் பொழுது தான் கடைக்கார்ட்ட கேட்டு நான் வாங்கும் பொழுது நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது இதனுடைய ருசி எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் லைட்டான புளிப்பும் இனிப்பும் கலந்ததாக இருக்குது. இதனுடைய மேல் தோல் நல்ல தடிமனாக இருக்குது, பலாப்பழம் போல் உள்ளே நல்ல பாதுகாப்பாக இருக்குது. ஒரு 80% தண்ணி இருக்குது, சதைப்பற்று உள்ள சீடு இருக்குது. இந்த தோலையும் நம்ம சாப்பிடக்கூடாது, சீடையும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் குறிப்பு படித்தேன். இது வந்து இப்போ நான் வந்து 1/2 கிலோ 80 ரூபாய் அப்படி நான் வாங்கியிருக்கேன். சீசன் காலங்களில் உங்கள் ஊரில் எப்படி அவங்களோட வரத்து எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை சுவைச்சு பாருங்கள். இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோன்னா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலுமே சொல்கிறாங்க, அந்த மூளையை சுற்றி உள்ள நரம்புகளுக்காக இருக்கட்டும், இல்லை எலும்புகளுக்கான விட்டமின் சியை கொடுக்கறதுலையாக இருக்கட்டும், நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதே மாதிரி குடல் புண்ணு உள்ளவங்களுக்கு ரொம்ப, நீங்கள் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பாருங்கள். இது இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், தடிமனான தோல் ரொம்ப அழகாக முட்டை ஓட்டுக்குள்ளேருந்து முட்டை வர்ற மாதிரி இருக்குது. இது அதனுடைய சீடு. அதாவது இத்தனை டிசீஸ்க்கு அது சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வெயிட்டை நீங்கள் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறவங்க, தோல் கூட ரொம்ப மினுமினுப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம ஒரு பழத்தை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு அது ஏதாவது இச்சிங் வருதா, உங்கள் உடம்புக்கு சேர்ந்துக்குதா, இதனால் சளி தொந்தரவு இருக்காங்கிறத நீங்களே நீங்கள் டாக்டராக இருந்து கண்டிப்பாக சுய பரிசோதனை நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லா வந்து ஒத்துக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க. நீரிழிவு நோயாளிகள்லாம் சாப்பிடும் பொழுது அந்த நீரிழிவு கட்டுக்குள்ளே இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அட்லீஸ்ட்டு எதுவுமே உங்களுக்கு டிசீஸ் இல்லைன்னாலும் வாங்கி சும்மா ஒரு வாழைப்பழம் போல் அதை சுவைச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நுங்கு மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. இதில் வந்து விஷத்தன்மை வந்து சீடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தோலை கூட ஏதாவது ஆடு மாடு அப்படியெல்லாம் போட்டுற வேண்டாம், அந்த பழத்தை மட்டும் நீங்கள் சுவைச்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழம் வாங்கும் பொழுது பச்சை நிற பழத்தை வாங்க வேண்டாம், சிகப்பாக வாங்கிக்கிங்க. ஏன்னா பச்சையாக வாங்கிட்டு வந்தோன்னா அது நம்மளால் பழுக்க வைக்க முடியறதில்ல. அதனால் இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பழம்னா அந்த முள்கள் வந்து நல்லா நெட்டாக நிற்கும் அப்படின்னு நான் ஒரு குறிப்பு படித்தேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது பாருங்களேன். இயற்கை வந்து எவ்வளோ அற்புதங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு இதை இது பண்ணும்போது ரொம்ப எனக்கு, சரி உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுத்துர்லாமே அப்படின்னு. அந்த சாத்துக்குடியில் இருக்கிற மாதிரி ஒரு மேல் தோல் கூட இருக்குது. எதையுமே நம்ம சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு கூட போட வேண்டாம். ஒரு முட்டை போல் அழகாக வெளியே வரும். அதை வந்து கட் பண்ண முடியறதில்ல, அப்படியே ஒரு சூ பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நம்ம போட்டுற வேண்டியது தான். குழந்தைகளுக்கு ஸ்பூனில் அப்படியே நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். ஒரு மெலிதான புளிப்பும் ஒரு மெலிதான இனிப்பும் ஒரு அட்டகாசமான சுவையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்கள்லாம் உங்களுக்கு சேருதான்னு பார்த்துக்குங்க. அரிப்பு இருந்ததுன்னா இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இல்லை சளி பிடிக்கிறவங்க யாருக்குமே நீங்கள் டாக்டராக இருந்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் ஒவ்வொரு சீசன்லையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு அது மாதிரி பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்பூனில் வந்து அதை இது பண்ணி எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து எக்ஸசைஸ் செய்யும் பொழுது ஃபைபர் நிறையா இருக்கிறதால உங்களோட எடை வந்து குறையுதானோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை சாப்பிட்டு பாருங்கள்.